ரோட்ல திடீர்னு யாரோ ஒரு ஆளோட கதறல் சத்தம் கேக்குது. யார் அந்த ஆள் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிஸ்டர் ஜேம்ஸ். மிஸ்டர் ஜேம்ஸோட காரை யாரோ ஒரு ஆள் எரிச்சிட்டாங்க. அது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மிஸ்டர் ஸ்மித்தோட வீட்டில் இருக்கக்கூடிய யாரோ ஒரு ஆள் தான் அப்படின்னு சொல்லி ஜேம்ஸ் சந்தேகப்படுறாரு. உடனே அவர் போலீஸையும் அந்த இடத்துக்கு வர வைக்கிறாரு. போலீஸ் வந்ததுக்கு அப்புறம் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாரையும் வெளியில வர வச்சு என்கொயரி பண்றாங்க. அந்த வீட்டில் யார் யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா மிஸ்டர் ஸ்மித், மிஸ்ஸஸ் ஸ்மித், அப்புறம் அவங்களோட பொண்ணு கெல்லி. இவங்க மூணு பேர்ல யாரோ ஒரு ஆள் தான் என் காரை எரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு. ஃபர்ஸ்ட் மிஸ்டர் ஸ்மித் என்கொயரி பண்றாங்க. அதுக்கு மிஸ்டர் ஸ்மித் என்ன சொல்றாரு அப்படின்னா, இன்னைக்கு ஃபுல்லா நான் ஃபயர் பிளேஸை தான் கிளீன் பண்ணிட்டு இருந்தேன், அதனால அவரோட காரை நான் எரிக்கல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. மிஸ்ஸஸ் ஸ்மித் என்ன சொல்றாங்கன்னா, நான் என்னோட நாளை என் ஃப்ரெண்டோட ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஃபைனலி அவங்களோட பொண்ணு கெல்லி என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கெஃபேல நான் இருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. சோ மூணு பேருமே ஆளுக்கு ஒரு ரீசனை சொல்லிட்டாங்க. ஆனா அவங்க சொன்ன ரீசன் எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் போலீஸ் யார் அந்த காரை எரிச்சாங்கன்னு சட்டுன்னு கண்டுபிடிச்சு அவங்களை அரெஸ்டும் பண்ணிட்டாரு. சோ இவங்க மூணு பேர்ல யார் அந்த காரை எரிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கரெக்டா கண்டுபிடிச்சு சொல்லுங்க பாக்கலாம். இவங்க மூணு பேர்ல பொய் சொல்றது மிஸ்டர் ஸ்மித் தான். சோ மிஸ்டர் ஸ்மித் தான் அந்த காரை எரிச்சிருக்காரு. எப்படி அப்படின்னு கேக்குறீங்களா? மிஸ்டர் ஸ்மித்தோட வீட்டுல சிம்னியே கிடையாது. சிம்னி இல்லாத வீட்டுல எப்படி ஃபயர் பிளேஸ் இருக்கும்? அந்த ஃபயர் பிளேஸ அவர் எப்படி கிளீன் பண்ணிட்டு இருந்திருப்பாரு? சோ இவர் தான் அந்த காரை எரிச்சிருக்காரு. இந்த ஆன்சரை நீங்களும் கண்டுபிடிச்சிருந்தீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க பாத்துட்டு இருக்க இந்த லேடியோட நேம் லாரன். இவங்க ஒரு டிடெக்டிவ். இந்த டிடெக்டிவ்க்கும் ஒரு மாஃபியா கும்பலுக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம போலீஸ் ஆபீசருக்கு இன்ஃபர்மேஷன் ஒன்னு கிடைச்சிருக்கு. ரீசெண்டா பாத்தீங்க ஒரு ரகசிய தகவல் இருக்கக்கூடிய ஃபிளாஷ் டிரைவை அந்த மாஃபியா கும்பல் கிட்ட லாரன் போய் கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லி போலீஸுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. உடனே போலீஸ் லாரனை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ் லாரனை ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு சொல்லி லாரனுக்கும் தெரிஞ்சிருச்சு. அவங்க போலீஸ் ஆபீசரை பாத்துடுறாங்க. இப்பதான் ரியல் கேமே ஆரம்பிச்சிருக்கு. லாரன் அந்த பிளாஷ் டிரைவை அந்த மாஃபியா கும்பல் கிட்ட கொடுக்காம ஸ்பாட்லயே அவங்கள பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஆபீசர் அவங்க பின்னாடியே அவங்கள ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லாரன் ஒரு ஹேர் சலூனுக்கு போகிறாங்க. அப்புறம் அந்த ஹேர் சலூனை விட்டு வெளியில் வந்துடுறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு லாண்ட்ரி ரூம்குள்ளே போகிறாங்க. அப்புறம் ஒரு கடைக்கு போகிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சலூனுக்கு போயிருக்காங்க, அதுக்கப்புறம் லாண்ட்ரிக்கு போயிருக்காங்க, அதுக்கப்புறம் ஒரு கடைக்கு போயிருக்காங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் போலீஸ் ரியலைஸ் பண்ணுறாரு அந்த ஃப்ளாஷ் டிரைவை அவங்க மாஃபியா கிட்ட சேர்த்துட்டாங்க அப்படின்னு. அவர் எப்படி அதை தெரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிங்க பார்க்கலாம். லாரன் அவங்க பூட்ஸ்குள்ள தான் அந்த ஃபிளாஷ் டிரைவை மறைச்சு வச்சிருந்திருக்காங்க. அவங்க சலூன்ல இருந்து வெளியில வரும்பொழுது அவங்களோட பூட்ஸ் பிளாட்டா இருக்கிறத நீங்க பாக்கலாம். ஜெயில் வார்டன் போலீஸ்க்கு போன் பண்றாரு. போன் பண்ணி ஜெயில இருந்து சில கைதிகள் தப்பிச்சு போறதுக்காக பிளான் பண்ணிருக்காங்க அப்படின்னு, அவங்க தப்பிக்காம இருக்கிறதுக்கு உங்களுடைய ஹெல்ப் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லியும் சொல்றாரு. உடனே போலீஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க ஜெயில இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் எனக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த சீனை பாருங்க, இதுல யாரு தப்பிச்சு போறதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிங்க. இதோ உங்களுக்கான டைம். தப்பிச்சு போக பிளான் பண்ணிருக்க கைதிகள்ல இவரும் ஒருத்தர். இந்த சீன்ல யார் தப்பிச்சு போக பிளான் பண்ணிருக்காங்க? இவரோட டிரெஸ் நல்லா நோட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு தெரியும் தப்பிச்சு போக பிளான் பண்ணிருக்க கைதிகள்ல இவரும் ஒருத்தர்னு. இந்த சீன்ல யார் தப்பிச்சு போக பிளான் பண்ணிருக்காங்க? இவர்தான் இந்த சீன்ல தப்பிக்க பிளான் பண்ணிருக்காரு.